வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிட் டவர் தமிழ் சர்வா உங்களை வரவேற்கிறேன். நான் பிரபா. இந்த ரீடிங் எதை பற்றினதுன்னா, இப்போ வரக்கூடிய சமீபமாக ஒரு 10 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், சந்தோஷம் என்ன அப்படின்றத இந்த கார்டு வழியை தெரிஞ்சுக்கலாம். கார்டை எடுக்கும்போதே நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான் வந்தது. முதல்ல பார்க்க போனீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் என்ன இப்போ போயிட்டுருந்தாலுமே சரி, ஆனால் இப்போ வரக்கூடிய சமீப நாட்களில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் மூலியமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பீங்க, ஒற்றுமையை பார்க்க போகிறீங்க அப்படின்றத இந்த ரீடிங் உங்களுக்கு சொல்லுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து ரொம்ப பொறுமையாக எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ்க்கு கொண்டு போக போகிறீங்க அப்படின்றதும் உங்கள் ரீடிங் சொல்லுது. அதே போல் நீங்கள் உங்களுடைய குட் கர்மான்னு சொல்லுவாங்க, இத்தனை நாள் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், அதற்கு தகுந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது சின்ன லெவலில் கூட இருக்கலாம், இல்லைனா யாருனா வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்லிட்டு போகலாம், இல்லை எதனா ஒரு உங்களுக்கு பிடித்தமானவங்க உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுக்கலாம் வரக்கூடிய சமீப நாட்களில். அதே போல் ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அதாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, அதை போல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து சடனாக நடக்கும். அது சின்ன லெவலில் கூட இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. அதை நீங்கள் வந்து எது எப்படிரா நடந்தது அப்படின், அதாவது ஒரு மாதிரி மிராக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். அடுத்ததான், நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை எதுலேயாவது ஒரு தலைமைத்துவம் எடுத்து நீங்கள் அந்த ஒரு பொறுப்பெடுத்து நீங்கள் நடத்திட்டு போகிறீங்களோ, அந்த விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அதற்கான பலன் அப்படின்னா எப்படின்னா சொல்லப்போனால், நீங்கள் எதிர்பார்த்ததோடு நல்ல பலன் வரும் அப்படின்றத இந்த கார்டு ரீடிங் உங்களுக்கு சொல்லுது. அதே போல் நீங்கள் வந்து சிலர் வந்து கோர்ட் கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், சிலர் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எதுனா போயிட்டுருக்கலாம், இப்போ வீடு வாங்க சம்மந்தமாக, இல்லை கார் வாங்கிறது, இல்லை எதனா வெளிநாடு வெளியூர் பயணத்துக்காக எதனா டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை காலேஜ் சேர்றது ஸ்கூல் சேர்றது அந்த மாதிரி எதனா ஒரு டாக்குமெண்டேஷன், இல்லை எதனா லீகல் விஷயமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த கார்டு ரீடிங் உங்களுக்கு சொல்லுது. அது நடந்து முடிஞ்சும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அது வந்து அதே போல் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னா, உங்கள் பக்கம் உண்மை இருக்குன்னா, அப்போ அதற்கான உண்மை கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரியும். உங்கள் பக்கம் இருக்க நியாயம் வெளியே இருக்கவங்களுக்கு தெரிய வரும்போது அதுவுமே ஒரு சந்தோஷம்தான். அதே போல் உங்கள் நண்பர்களோட இல்லை உறவுகளோட சேர்ந்து ஒரு திருவிழா, இல்லை கெட் டுகெதர் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, இல்லை அந்த மாதிரி திருமணம் அந்த மாதிரி விஷயங்களில் கலந்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நண்பர்கள் மூலியமாகவுமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது. நீங்கள் வந்து இப்போ எதனா ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் உறவோ ஒரு தெரிய எதிர்பார்க்காத ஒரு நட்பாக கூட இருக்கலாம், வந்து அவங்க சந்தித்து பேசிட்டு போனோடனே அந்த மனக்கலக்கம் குழப்பம் அதெல்லாம் துன்பமெல்லாம் மறைஞ்சு போய் மனசில் ஒரு புது நம்பிக்கை உருவாகலாம், ஒரு சந்தோஷம் உருவாகலாம், அது கூட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். திடீர்னு அதாவது நீங்கள் வேறு விஷயமாக கவலைப்பட்டுருக்கீங்கன்னா திடீர்னு அந்த சூழ்நிலை மாதிரி ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கலாம். அதற்கு யாராவது உங்கள் நண்பர்களோ உறவுகளோ உதவலாம். அதே போல் நிறைய நாள் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான பலனை பார்க்காம அதுக்காக காத்துட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு முயற்சியெல்லாம் போட்டு உங்களோட உழைப்பெல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதற்கான பலன் வராமல் இருந்திருக்கும். அது எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த நேரம் இந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்கு அது பலன் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், அதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரலாம். அதே போல் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எதனா ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக தொடங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது முடிவெடுக்கிறதுல ஒரு வேகம் காமிக்கலாம்,
ஆனால் அந்த வேகம் வந்து சரியான முடிவாக எடுக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவலாம். அதில் எந்த அந்த உதவி வந்து அந்த உதவியும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தத்தளிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு முடிவெடுக்க முடியாத டைமில் மற்றவர்கள் வந்து உதவ முன்வரும்போது அதுவுமே பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த உதவிகளில் நிறைய பேர் ஒரு அட்வைஸ் கொடுக்க வரலாம். அதில் நீங்கள் உங்கள் மனசுக்கு எது நெருக்கமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த விஷயங்களில் முன்னெடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு. இதுதான் உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஒரு 10-12 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்றத இந்த ரீடிங் மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சின்ன ரீடிங்காக தான் இருக்கும். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.